ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா த்ராட்டில் பாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து நமக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து ஆஃப் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம ஒரு இது வந்து நம்ம செக் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, த்ராட்டில் பாடியில் இது செட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பிங் மோட்ரு. இந்த ஸ்டெப்பிங் மோட்டரை நம்ம வெளியே எடுத்தோம்னா இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் எம்எம் கணக்குப்படி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடு ஆஃப் ஆகுறது வந்து நம்ம தவிர்க்கலாம். அது போக வந்து இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எம்எம் கணக்கில் நம்ம மாட்டினதுக்கப்புறமும் ஸ்லோ ஆஃப் ஆனால் மட்டுமே வந்து நம்ம இந்த ஸ்டெப்பிங் மோட்டர் மொதல் மாற்றி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த த்ராட்டில் பாடி அசம்பிளியை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் எப்படி ஸ்லோ ஸ்பீடு ஆஃப் ஆகுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாமே பழசு. ஸோ இப்போ ஸ்லோ ஸ்பீடு வந்து பாருங்கள், கீ ஆன் பண்ணு. கீ ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் அடிச்சிட்டாங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகாமல் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எஃப்ஐ காமிச்சு இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஸ்லோ வந்து ஆஃப் ஆகுதுன்னு அர்த்தம், ஸ்லோவே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து இதை தான் வந்து நம்ம இப்போ கழட்ட போகிறோம். இப்போ வந்து அந்த ப்ளக்கை நம்ம உருகியாச்சா, உருகினதுக்கப்புறம் இதை வந்து சின்ன பிட்டு போட்டுக்கோங்க. பிட்டு போட்டு அந்த ஸ்டாரை மட்டும் கழட்டுங்க. இந்த ஸ்டாரை கழட்டிட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, ஸ்டாரை கழட்டியாச்சு. இப்போ கழட்டிட்டிங்க அப்படின்னா மெதுவாக வெளியேடுங்க. வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இதோட எம்எம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்தாச்சா, இப்போ வந்து அப்படியே வெளியேடுங்க. இப்போ வெளியே எடுக்கிறப்போ உள்ளக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதை பிடிச்சிக்கோங்க. அப்படியே பிடிச்சிக்கோ, மாறிடாமா. இதுதான் இந்த ஸ்டெப்பிங்கில் தான் இருக்குது பார்த்திங்களா. வெளியே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த இதை நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இந்த ஓரிங் இருக்கும், இதுதான் வந்து அந்த ஸ்டெப்பிங் மோட்ரு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள இந்த ஸ்ப்ரிங்கை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு இந்த ஸ்டெப்பிங் மோட்டரை வந்து இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து இதோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெர்னியர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வெர்னியரில் இப்போ அளக்க போகிறோம். இதை கட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பிங் மோட்டரில் வந்து இப்போ இது வந்து வண்டியில் இருந்த அளவு. இப்போ வந்து இதை வந்து நான் பார்த்திங்கன்னா வெர்னியரில் வந்து வெளியே எடுக்கிறேன். எவ்வளோ எம்எம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 53 இருக்குது. இப்போ 53 இருக்குங்கிறப்போ வந்து இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50 தான் இருக்கணும். ஸோ அதனால் கண்டா வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவில் வந்து ஆஃப் ஆகும். இந்த செட்டிங்கை வந்து நம்ம வச்சுட்டு நிறைய இப்போ 50 செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ 50 செட் பண்ணதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிக்கோங்க. இப்போ 50 செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இதில் வந்து இப்போ 50 வைக்கணும். நம்ம இதை பாருங்கள், ரொட்டேட் லூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து லூஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 50 கரெக்டாக இருக்குது. 50 இதே பொசிஷனில் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்திங்களா, ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக இப்படி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இதே பொசிஷன் இப்போ வந்து இதை கூட்டினா 50 மேலே. ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே வந்து மாட்டணும். இந்த பொசிஷன்லேயே மாட்டிடுங்க. மாட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பொசிஷனில் வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக மாட்டணும். லைட்டாக க்ராஸ் பண்ணி இந்த பொசிஷன். இல்லை கிங் கிங்கிட்டு ஓகே, அவ்வளோதான். இந்த பொசிஷனில் போயிடுச்சு அப்படின்னா லாக் ஆகிரும். இந்த பார்த்திங்களா கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் மாட்டணும். அந்த ப்ளக்கு எல்லாத்தையும் மாட்டி விட்டாச்சு. மாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்டிஎஸை வச்சு ரீசெட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் வந்து எஃப்ஐயும் இந்த இது இருக்குது. இதை வந்து நம்ம ரீசெட் பண்ணோம். ரீசெட் பண்ணி பார்ப்போம். இருங்க, இப்போ டூவில் வந்து ஆன் பண்ணியாச்சு. கப்ளர் டூவில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம டிடிசி இன்ஸ்பெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா. அதில் வா. இப்போ வந்து இதில் பெண்டிங் வந்து என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். பெண்டிங் கிளிக் பண்ணுங்க. ஃபாஸ்ட்லேயும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபாஸ்ட் டிடிசி என்னென்னா ஆர்பிஆர் லோயர்னு சொல்லி நமக்கு டூல்லே காட்டுது. இது என்ன அப்படின்னா நமக்கு இதனால தான் வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து நிற்காமல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இதை கிளியர் பண்ண போகிறோம். கிளியர் பண்ணு, இதை கிளியர் பண்ணு. கிளியர், ஓகே, கம்ப்ளீட் கொடு. இப்போ வந்து கிளியர் கொடுத்தோன்னே இதில் பார்த்தீங்களா இப்போ டிஸ்பிளேயில் வந்து எஃப்ஐ சிம்பிள் வந்து போயிருச்சு. அதோடய கிலோமீட்டரும் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரீசெட் பண்ணிடலாம். டோட்டல் கிலோமீட்டர் 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த சிம்பிளும் போயிருச்சு.
எஸ்டிஎஸ் டூலில் நம்ம ரீசெட் பண்ணதுனால இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு ரீசெட் பண்ணிடலாம். ஆக்டிவ் கண்ட்ரோலில் போய் நம்ம ஃபுல்லாக ரீசெட் பண்ணி விட்றலாம். மூணு ஆப்ஷனு, ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணியாச்சு, ரெண்டாவது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெட் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த ஐஎஸ்சி நம்ம த்ராட்டில் பாடிக்குரியது. ரீசெட் பண்ணியாச்சு, ரீசெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டேர்ம் அந்த ஃபீல் வந்து ட்ரிம் ரீசெட்டு, அதே ரீசெட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வெளியே வந்துடுவோம். அவ்வளோதான், ஃபுல்லாக வெளியே வந்தாச்சு. ஓகே, ஃபுல்லாக வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து டூலை ஆஃப் பண்ணிவிட்டு கீயை ஆஃப் பண்ணிடுங்க. கீ ஆஃப் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து செல் படிக்க போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நார்மலாகவே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஐடல் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் பேட்ரி வோல்டேஜ் 14 வோல்டேஜ் இது ஆகிடுச்சா. இப்போ வந்து பாருங்கள் நார்மலாகவே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடுது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஸ் வந்து கூட ஓடுது. இதை மறுபடியும் வந்து அகைன் வந்து வந்து ஒரு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஆர்பிஎம் வந்து 10 மேலே ஏறிடுது. இப்போ வந்து அகைன் வந்து ஒரு ரைடு மட்டும் நம்ம ஒரு 2 or 3 கிலோமீட்டர் ஓட்டினோம் அப்படின்னா இந்த வந்து ஸ்லோ ஸ்பீடை வந்து ஆஃப் ஆகிறது நின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.